வணக்கம். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளை இன்னும் 5 வாரங்களில் சீனா நடத்தப் போகிறது. இப்போது ஷியான் நகரத்தின் 1,30,00,000 மக்களை முழு லாக்டவுனில் வைத்திருக்க உத்தரவிட்டிருக்கிறது. அவசியமின்றி தேவையில்லாமல் வெளியே வராதீர்கள் என்று உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. நகரத்திற்குள் மற்றும் நகரத்திற்கு வெளியே செல்லும் போக்குவரத்து அனைத்தும் முடக்கமாகி இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் 1 நபர் 2 நாட்களுக்கு 1 முறை அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியில் வரலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 22 நள்ளிரவு முதல் இது அமுலுக்கு வந்தது. எப்போது இந்த லாக்டவுன் முடியும் என்ற எந்த ஒரு தகவலும் வரவில்லை. நவம்பர் 1 சீன அரசின் உத்தரவுப்படி மக்கள் உணவுப் பொருட்கள் கையிருப்பிற்காக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். கடந்த 1 வார காலமாக மிகப்பெரிய பேனிக் பையிங் என்கின்ற கலவரமாக பொருட்களை வாங்குவது என்பது சீனாவில் நடந்து கொண்டிருக்கிறது. மளிகை பொருட்களை பயத்தின் காரணமாக அரசே உத்தரவிட்டதே என்று ஆவேசமாக அள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் அடிதடி தள்ளுமுள்ளு என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே எழுந்திருக்கிறது. சீனா எப்போதுமே ஒரு விஷயத்தை வெளியில் சொல்வது குறைவு. அதுவும் பிப்ரவரி 4, 2022 அன்று ஒலிம்பிக்கை தொடங்க இருக்கும் போது இப்படி வெளிப்படையாக உத்தரவிட்டு இருப்பது என்பது சீனாவிற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு ஆர்வம் உலகத்திடம் காணப்படுகிறது. ஷாங்காய்க்கு அருகில் ஜிஜியாங் மாகாணத்திலும் ஒரு புதிய கொரோனா அலை உருவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போது ஷான்சி மாகாண ஜியான் நகரம் முழு அடைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. 2020 1,10,00,000 மக்களை கொண்ட வூகான் நகரத்தில்தான் லாக்டவுனை சீனா இப்படி பகிரங்கமாக செய்தது. அதன் பிறகு 0 கோவிட் நிலையில் இருக்கிறோம் என்று வெளியில் சொல்லிக் கொண்டு இருந்தது. இப்போது வெளிப்படையாகவே இப்படி லாக்டவுனை கொண்டு வந்திருப்பது என்பது உலக மக்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பேனிக் பையிங் என்கின்ற கலவரத்துடன் பொருட்களை அள்ளி செல்லுதல் என்பது எப்போது தொடங்கியது என்று பார்த்தால் நவம்பர் 1 சீன வர்த்தக அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. தினசரி வாழ்க்கை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக காய்கறிகள், எண்ணெய்கள், கோழி இறைச்சி போன்ற தினசரி தேவைகளை இருப்பில் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த அறிவிப்பு சொன்னது. மக்கள் இப்படி இருப்பு வைத்துக் கொள்வதற்கு லோக்கல் பாடிஸ் உதவி செய்வார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அரசு இப்படி வெளிப்படையாக சொன்னவுடன், அதுவும் இப்போது இந்த லாக்டவுனை முழுவதுமாக கொண்டு வரப்போகிறார்கள் என்றவுடன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் நீண்ட நீண்ட வரிசைகளில் சீன மக்கள் பொருட்களை அள்ளி செல்கிறார்கள், பொருட்களுக்காக சண்டையிடுகிறார்கள். லாக்டவுன் போடப்பட்டிருக்கும் மாகாணங்கள் மட்டுமல்ல, சீனா முழுவதும் கூட இந்த நிலைதான் ஆங்காங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏதோ ஒன்று அங்கு தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்பது முழுமையாக வெளியுலகத்திற்கு தெரியவில்லை. இராணுவ பிஸ்கட் மற்றும் ஏற்கனவே சமைத்த லஞ்ச் மீட்டுகளை அவசர நிலைகளில்தான் பயன்படுத்துவார்கள். அவைகளை மக்கள் தேடி தேடி வாங்கி இருப்பில் வைத்துக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். விற்பனையாளர்களிடம் இருப்பு இல்லாத காரணத்தினால் எங்கே அரிசியும் மாவும் கிடைக்கும் என்று இணையத்தில் தேடி தேடியே அரிசியையும் மாவையும் ட்ரெண்டிங்கிலேயே கொண்டு வந்து விட்டார்கள். முட்டைக்கோஸ் மூட்டை மூட்டையாக வாங்கி ஃப்ரீசரில் அடுக்கி வைக்கப்படுகிறது. நவம்பர் 1 தொடங்கிய இது இப்போது உச்சத்தை எட்டியிருக்கிறது. எதற்காக அரசாங்கம் இப்படி மக்களை இருப்பு வைத்துக் கொள்ள சொல்கிறது என்று பார்த்தால், பல யூகங்களை சீன மக்கள் இணையதளங்களில் பேசிக் கொள்கிறார்கள். உணவு கையிருப்பு என்பது இல்லாமல் போய்விடும், பஞ்சம் ஏதோ வரப்போகிறது என்கின்ற காரணத்தினால் அரசு இப்படி மக்களை உணவுப் பொருட்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறது என்று பேசுகிறார்கள். உணவு கையிருப்பு இல்லை என்றால் அரசுதான் தன் கிடங்குகளில் இருப்பை அதிகரித்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு உணவிற்கான பொருட்களை மக்களை வாங்கி அடுக்கி வைத்துக் கொள்ள சொல்வது என்பது எதற்காக என்று புரியாமல் வேறு சிலர் விவாதிக்கிறார்கள். நவம்பர் 1 வெளியிட்ட அந்த அறிவிப்பில் லோக்கல் அத்தாரிட்டிகள் போதுமான அளவு சப்ளை கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு அவசர நிலைக்காக விநியோக நெட்வொர்க்குகளை வலுப்படுத்தவும் சொல்லியிருக்கிறது. அப்படி என்ன அவசர நிலை சீனாவில் வந்திருக்கிறது என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாக உலகம் முழுவதும் இப்போது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஏதேனும் புதிய நோய் ஏதாவது வெளியே பரவி கொண்டிருக்கிறதா, அல்லது கோவிட் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பெருகிவிட்டதா, எதனை மறைப்பதற்கு சீனா இது போன்ற உத்தரவுகளை வழங்கியிருக்கிறது என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இப்போது வரக்கூடிய குளிர்காலம் என்பது மோசமான குளிர்காலமாக இருக்கும் என்று சீனத்தினுடைய தேசிய வானிலை மையம் அறிவித்திருக்கலாம் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த வருடத்தையும் விட குளிர்காலம் இந்த வருடம் எல்லா நாடுகளிலும் மிக அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதிகப்படியான குளிரை எதிர்கொள்கிற கோல்டு வெதர் நாடுகள் கூட
இது போன்ற ஒரு உத்தரவை வழங்கவில்லை. அப்புறம் எதற்காக சீனாவில் மட்டும் இப்படி ஒரு பரபரப்பு என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. 2020 தொடக்கத்தில் கோவிட் தொற்று பெருமளவு பரவிய போது கூட பொருட்களை இருப்பு வைத்துக் கொள்ள சொல்லி அரசு உத்தரவிடவில்லை. தொற்று அதிகமாகி மக்களை பூட்டி வைப்பதற்காக, தனிமைப்படுத்தி வைப்பதற்காக அரசு இது போன்ற உத்தரவுகளை வழங்கியிருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. புதிய கொரோனா நோய் பரவல் அதிகரித்திருக்கலாம், உணவு பஞ்சம் ஏற்பட்டு இருக்கலாம், நாடு தழுவிய பஞ்சம் ஏற்படக்கூடும் என்கின்ற கணிப்பில் கூட இதை செய்திருக்கலாம், அல்லது முன் எப்போதும் இல்லாத குளிர்காலம் தாக்கப் போகிறது என்பதனால் கூட இதை சொல்லியிருக்கலாம் என்றெல்லாம் பலவிதமான விவாதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே சீனத்தினுடைய தேசிய வானிலை மையம் வடமேற்கு, தென்மேற்கு மற்றும் பெரும்பாலான மத்திய மற்றும் கிழக்கு சீன பகுதிகளில் இந்த வார இறுதியில் மிக அதிகப்படியான குளிரை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவித்திருக்கிறது. இப்போது அது மஞ்சள் அலர்ட்டையே கொடுத்து விட்டது. சீனத்தின் வானிலையை பொறுத்த வரைக்கும் 4 அலர்ட்டுகள் இருக்கின்றன. நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. இப்போது 2 கட்ட அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது இல்லாமல் வேறு எந்த காரணத்தினால் சீனா இது போல செய்திருக்கிறது என்று பார்த்தால், தைவானின் மீது போரை கொண்டு வருவதற்காக மக்களிடம் உணவுப் பொருட்களை இருப்பில் வைத்துக் கொள்ள சொல்லியிருக்கிறதா என்கின்ற யூகங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தத்தில் சீனா முழுவதும் கலவரமாக பொருட்களை வாங்கி இருப்பில் வைத்துக் கொள்வது உந்தப்பட்டு இருக்கிறது. இதனால் என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால், கிட்டத்தட்ட அனைத்து உணவுப் பொருட்களின் விலைகளும் கூடி போயிருக்கின்றன. அரிசி மற்றும் மாவின் விலை 10%-லிருந்து 35% வரை அதிகரித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். சமையல் எண்ணெய்களை இருப்பு வைத்திருக்க சொன்ன காரணத்தினால் சமையல் எண்ணெய்கள் சீனாவில் மட்டும் விலை உயரவில்லை, சர்வதேச சந்தையிலும் பாம் ஆயிலின் விலை உயர்ந்திருக்கிறது. உப்பு, சாஸ்கள், வினிகர் ஆகியவை 15% வரை விலை அதிகரித்திருக்கிறது. சில பொருட்கள் டிமாண்டுகளை பொறுத்து 35% வரை விலை உயர்வை அடைந்திருக்கின்றன. காய்கறி விலை உயர்வை பற்றி சொல்லவே வேண்டாம் என்று கூறுகிறார்கள். 1 கிலோ பசலைக்கீரை 8 யுவான் இருந்தது, இப்போது 20 யுவான் ஆகிவிட்டது. 1 கிலோ வெள்ளரிக்காய் 7 யுவானாக இருந்தது, இப்போது 12 யுவானாக மாறியிருக்கிறது. வெள்ளை முள்ளங்கி 2 யுவானாக இருந்தது, இப்போது 6 யுவானாக மாறியிருக்கிறது. முட்டைக்கோஸ் 6-8 யுவானாக விலை ஏற்றமடைந்திருக்கிறது. எந்த ஒரு உத்தரவிற்கும் ஒரு எதிர்மறை விளைவு என்பது இருக்கும் அல்லவா? அதனால் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்து அரசு இந்த பேனிக் பையிங்கினால் விலை உயர்வு உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அளவுக்கு மீறி பொருட்களை பதுக்கி வைக்காதீர்கள், போதுமான அளவு விநியோகத்தை நாங்கள் கொடுப்போம் என்று உத்தரவாதமாக பேசுகிறது. இணையத்தில் தைவான் போர்னால்தான் இது போன்று உத்தரவு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் நம்பர் 1 பேசப்பட்டு வந்தது. இராணுவ பயிற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வான்வெளி தாக்குதல் இருக்கலாம் என்கின்ற எச்சரிக்கைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஜியாங்சு, சாண்டோங், அன்குய் போன்ற மாகாணங்களில் ஏர் டிஃபென்ஸ் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்து குடியிருப்பு வாசிகளுக்கு வான்வெளி தாக்குதலிலிருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் என்று பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் சீனா தனது சைபர் இராணுவத்தையும் இறக்கிவிட்டிருக்கிறது. தைவானை இணைக்க வேண்டும் என்ற ரீதியில் பரபரப்பாக இணையத்தில் பல பதிவுகளை அவர்கள் போட்டுக்கொண்டே வருகிறார்கள். இதனால் போர் பதட்ட சூழலும் அங்கே நிலவி வருகிறது. இராணுவம் அனுப்பியதாக நவம்பர் 2 ஒரு செய்தி எங்கும் உலவியது. இராணுவ அமைச்சகம் ரிசர்வில் இருக்கின்ற படை வீரர்களை பணிக்கு திரும்ப அழைப்பதாக கேட்டுக்கொண்டது என்கின்றதுதான் அந்த செய்தி. எந்த நேரத்திலும் போர் என்கின்ற மாதிரியான வினோதமான சூழலை சீனா தன் நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஏனென்றால் கவச வாகனங்கள், சீன இராணுவ வண்டிகள் ஆகியவை அதிகமாக போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கின்றன. நாங்கள் 0 COVID நாடு என்று சொல்லி கொண்டிருந்ததற்கும் இப்போது போடப்பட்டு வருகின்ற கெடுபிடிகளுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் தோன்றுகிறது. இன்னும் 2 வடக்கு, மத்திய, கிழக்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் சில பகுதிகளில் வெப்பநிலை 6-10 செல்சியஸாக குறையக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில பகுதிகளில் 14 டிகிரி செல்சியஸுக்கு கூட செல்லலாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஹைனான் மாகாணத்தில் கனமழை மற்றும் சில பகுதிகளில் மழைப்பொழிவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளவிற்கும் இடையில் அப்படி ஒரு குளிர்கால ஒலிம்பிக்ஸை சீனா நடத்தியே தீர வேண்டும் என்று அந்த முனைப்பிலும் இருக்கிறது. இன்னும் 5 ஒலிம்பிக்ஸ்க்கு இருக்கின்ற சூழலில் ஒமிக்ரான் என்கின்ற வேரியன்ட், அதன் பின்பு இப்போது டெல்மிக்ரான் என்கின்ற வேரியன்ட் என்று ஒவ்வொன்றாக புதிது புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவில் இப்போது போடப்பட்டிருக்கின்ற முழு லாக்டவுனிற்கு ஒமிக்ரான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் வேரியன்ட் காரணமா என்று இதுவரைக்கும் தகவல்கள் எதுவும் வெளியே வரவில்லை. ஒலிம்பிக்ஸ் நடத்தியே தீர வேண்டும் என்று முடிவு எடுத்த காரணத்தினால் ஒலிம்பிக் வீரர்களும் அமைப்பாளர்களும் அதிகாரிகளும் தனிமைப்படுத்துதல், தடுப்பூசி போடுதல் என்று அவர்களின் கவலையில் இருந்து கொண்டு வருகிறார்கள். சீனத்திற்குள் என்ன நடக்கிறது என்று வெளியில் இருப்பவர்களுக்கு எதுவுமே முழுமையாக தெரியவில்லை. இந்த சூழலில் உலகெங்கிலும் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், அதிகாரிகள் பொங்கி எழும்
தொற்று நோய்க்கு மத்தியில் பயம் மற்றும் கவலையுடன் ஒலிம்பிக்ஸை எதிர்கொள்கிறார்கள். மனிதகுல வரலாற்றில் இதுபோன்று ஒரு பீதியான ஒலிம்பிக்ஸை அவர்கள் பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஒலிம்பிக்கிற்கு வருகின்ற அனைவருக்கும் முன்பே ஒரு சோதனை செய்யப்படும். அப்படி சோதனையில் அவர்களுக்கு பாசிட்டிவ் ஆகிவிட்டால் நிச்சயமாக அந்த விளையாட்டு வீரரின் பயிற்சி, அவருடைய வாழ்க்கை லட்சியம் என்பது இந்த ஒலிம்பிக்கில் புரட்டி போடப்படும். அப்படியும் இல்லை என்றால் இந்த ஒலிம்பிக்ஸ் நடைபெறும் பொழுது அல்லது முன்போ பின்போ ஒரு உச்சக்கட்ட தொற்றுநோய் வெடிப்பு ஏற்பட்டால் அந்த விளையாட்டே மாறிப்போகலாம். இது அனைத்தும் தெரிந்தும் ஒலிம்பிக்கிற்கு வருபவர்கள் தங்களது கைகளை கழுவிக்கொண்டும் முகக்கவசம் அணிந்து கொண்டும் எதுவுமே தனக்கு நடக்காது என்ற நம்பிக்கையுடன் தான் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள். ஒலிம்பிக்கிற்கு வரும் பார்வையாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நெறிமுறையையும் சீனா அறிவித்திருக்கிறது. அந்த பார்வையாளர்கள் உற்சாகத்தில் கத்தக்கூடாது, தங்களது தேசிய கீதத்தை உற்சாகப்பட்டு பாடக்கூடாது, கை தட்டுவது மட்டுமே செய்ய வேண்டும், முகமூடியை கலட்டக்கூடாது. ஒலிம்பிக் கிராமத்தில் இருக்கின்ற அதிகாரிகள், பணியாளர்கள், துப்புரவாளர்கள், மற்ற துணை பணியாளர்கள் ஆகிய அனைவரும் அந்த ஒலிம்பிக் முடியும் வரை தங்களது குடும்பத்தினை சென்று பார்ப்பதோ அல்லது வெளியுலக தொடர்பினையோ கொண்டிருக்கக்கூடாது. சீனாவின் மற்ற பகுதிகளில் இருந்து ஒலிம்பிக்கை பார்க்க வருபவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துவிட்டு நெகட்டிவ் இல்லை என்றால் வந்து பார்வையாளராக இருக்க முடியும். அதன் பின்பு வீட்டிற்கு சென்ற பிறகு இரு வாரங்கள் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு கடுமையான விதிமுறைகளை சீனா போட்டிருக்கிறது என்று பார்த்தால், ஒலிம்பிக் நடக்கும் பொழுது சில தொற்றுகள் அதிகரிக்கும், அது தவிர்க்க முடியாது என்றே சீன அதிகாரிகள் கருதுகிறார்கள். வெளிநாட்டு பார்வையாளர்கள் நாட்டிற்குள் நுழைய சீனா தடை விதித்திருக்கிறது. தடுப்பூசி போடப்பட்ட வெளிநாட்டு விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், அதிகாரிகள், நடுவர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வாரங்கள் டெஸ்டுக்கு பின்பு தனிமைப்படுத்தப்பட்டுதான் இங்கே அனுமதிக்கப்படுவார்கள். நாட்டிற்கு உள்ளே வந்தவர்கள் சிறப்பு ரயில் மற்றும் பேருந்து வசதியின் மூலம் அந்த ஒலிம்பிக் கிராமம், விளையாட்டு அரங்கம், அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கும் இடம் ஆகியவற்றை சுற்றி மட்டுமே ஒரு மூடப்பட்ட வளையத்திற்குள் இருப்பார்கள். இவற்றை தவிர அவர்கள் வேறு எங்குமே போகக்கூடாது, போவதற்கும் அவர்களுக்கு அனுமதி இல்லை. இதுவரைக்கும் நாம் வரலாற்றில் பார்த்தது என்னவென்றால், ஒரு ஒலிம்பிக் என்பது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களுடைய உற்சாகமான கைத்தட்டலுடன், வரவேற்புடன், கத்தல்களுடன், தேசிய கீதங்களுடன் பரபரப்பாக பல நாட்கள் நடைபெறும் ஒரு நிகழ்வு. இப்போதோ நாடு தழுவிய லாக்டவுன்களில் ஒலிம்பிக் கிராமம் என்கின்ற மூடிய கதவுக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்கள், பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெறப் போகிறது. சீனாவில் 3 வார பயிற்சியின் போது ஜெர்மனியின் லூஜ் விளையாட்டு வீரர் நடாலி கீசன்பர்க் தொற்று அறியப்பட்ட ஒருவரின் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்பதற்காக அவருக்கு சோதனை நடத்தப்பட்டது. அவருக்கு நெகட்டிவ் வந்த போதிலும் பல நாட்கள் அவர் அறையில் தனிமைப்படுத்தப்பட்டார். அப்போது வழங்கப்பட்ட உணவு, பயிற்சி எல்லாமே ஒரு உச்ச வீரருக்கு தேவையான தரத்தை விட மிக குறைவாக இருந்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 4 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற அவர் அங்கு அனுபவித்த இந்த நிலைமைகளினால் மீண்டும் அங்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று பேட்டி தந்திருக்கிறார். இந்த டெஸ்ட் நிகழ்வின் போதே வீரர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள், சில குறிப்பிட்ட பணியாளர்கள், அதிகாரிகள் என்று மூடப்பட்ட ஒரு வளையத்திற்குள் இருந்த போதே 3 பேருக்கு பாசிட்டிவ் வந்திருந்தது. நிச்சயமாக நோய் தொற்று இருக்கும். சிறிய அளவிலான கிளஸ்டர் வெடிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு குழு வெடிப்பு ஏற்படக்கூடும். அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொற்று ஆபத்தில் இருப்பார்கள். அதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பாசிட்டிவ் கேஸ்கள் பதிவாகும் என்று பகிரங்கமாகவே சீன ஒலிம்பிக் வைரஸ் கட்டுப்பாட்டு அதிகாரி ஹுவாங்சுன் சொல்லியிருக்கிறார். பல நாடுகள் ராஜதந்திர புறக்கணிப்பை இந்த ஒலிம்பிக்கில் ஏற்படுத்தி வரும் பொழுது எதற்காக சீனா இவ்வளவு பிடிவாதமாக தனது இமேஜை உயர்த்தி கொள்வதற்காக இந்த ஒலிம்பிக்கை நடத்துகிறது என்பதுதான் தெரியவில்லை. வீரர்களும் உயிரா சாதனையா என்று யோசித்து முடிவெடுத்து செல்லப்போகிறார்களா, உயிரை பணயம் வைத்து சாதிக்கப் போகிறார்களா என்பது தெரியவில்லை. ஒரே ஒரு ஆறுதல், இப்போது வந்திருக்கின்ற வேரியண்ட்கள் அதிக உயிர் இழப்பை உண்டு செய்யவில்லை என்பது மட்டும்தான். ஆனால் சீனாவில் எந்த மாதிரியான வேரியண்ட் இருக்கிறது, அவர்கள் எதற்காக இவ்வளவு கடுமையாக லாக்டவுனை செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதெல்லாம் மர்மதேசமாகவே இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.